இது 2024 சண்டே நடந்த குரூப் ஃபோரோட எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் வீடியோ தான். அது கட் ஆஃப் என்னவாக இருக்கும், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது வந்து நிறையா காலி இடம் வந்து இருக்குது, அதனால் வந்து இப்போ 6244 இருக்க வேக்கன்சி வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற வேற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்ம டிஎன்பிசியோட குரூப் 2 ஏக்கு வந்து நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ் வந்து நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, வெப்சைட் வந்து கணேஷ்மேக்ஸ்.com. இப்போ நீங்கள் மேக்ஸில் கேட்ட 25 questions பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இதில் அப்படியே 20 questions மேலே வந்து நம்ம வீடியோ கோர்ஸில் வந்து அப்படியே இருக்குது, லைட்டாக நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கும். நம்ம எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம வீடியோ கோர்ஸில் எடுத்திருப்போம். உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து நீ டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு செம யூஸ் ஆகும். நாட் ஓன்லி டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங்குமே ஒரு செப்பரேட்டாக கோர்ஸ் இருக்குது, நீ வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்கிறது வந்து கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயரோட ஈஸி அப்படின்னு. ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து ஈஸி கிடையாது, என் தமிழுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமாக தான், கஷ்டம் மீன்ஸ் வந்து உங்கள் யாருமே 95 மேலே அட்டன் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ஒரு 90 அட்டன் பண்ணுறதே ஒரு டீசெண்டாக பண்ணுற அளவு தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ எப்படி கொஸ்டின் ஈஸின்னு சொல்கிறீங்க? இப்போ அதுலேயே வந்து ஒரு 7-8 marks போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 190 கீழே வந்துடும் கரெக்டாக. ஸோ இப்போ 180 தொடுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு, முக்கியமாக மேக்ஸ். ஏன்னா இப்போ நான் மேக்ஸில் இதை பார்த்தேன் கொஸ்டின், இதில் வந்து நிறையா கொஸ்டின் வந்து நம்மளை அந்த இப்போ யோசிச்சா பண்ணலாம், இப்போ நான் பேச நல்லாயிருக்கும் எல்லாம் நான் பார்த்துட்டு ஒரு டைம் எடுத்து, ஆனால் அந்த பதட்டத்தில் அந்த டைமுக்குள்ளே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7 men and 3 women வேஜஸ் சம் டைம்னு ஒருத்தில் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது, அது வந்து யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் ரொம்ப நேரமாக ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹெல்சியம் ஆஃப் HCF இஸ் நாட் ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு 1, அதுவுமே கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகிருக்காது, அது வந்து மேக்ஸே கிடையாது, அது ரீசனிங் ஆங்கிளில் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின், அதுவுமே இன்னும் கன்ஃபியூசிங்காக தான் நிறைய பேத்துக்கு இருந்திருக்கு. 6% பிரின்சிபல் வந்து 2000, ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து 1000 ரூபா வந்து கொடுத்துட்டாங்கன்னா அப்போ 2வது வருஷத்துலேருந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்த சம்மாகட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த எல்சிஎம் சாரி இந்த 137.5 ஆன்சர் வந்துச்சு இல்லையா, மென்சுரேஷனில் வந்து ஒரு சம் அந்த ஒரு கூடாரம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டோல்கேட்டில் வந்து அந்த மூட்டையில் 30 mango இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு விரல் விட்டே பாருங்கள், நான் சொல்லவே 5 சம் ஆயிடுச்சா, இந்த சம்மெலாம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருந்திருக்கு எக்ஸாமில். ஸோ அப்போ வந்து இதுலேயே வந்து நிறையா பேரால் வந்து ஒரு 18-19 மேக்ஸ்லேயே பண்ணுற மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து ஈஸி தான், சாரி கொஸ்டின் வந்து ஈஸி கிடையாது, கஷ்டம்தான். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் ரொம்ப சப்பையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் நடுவில் ஒரு கொஸ்டின் வந்து யோசிக்கவே முடியாது அல்லது கெஸ்ஸே பண்ண முடியாத மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 180 கீழே வந்து கம்மியாகும். ஸோ லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் பார்த்துடலாம், போன வருஷம் வந்து ஓசிக்கு 168 மேலே எடுத்த எல்லாருமே வந்து போஸ்டிங் வாங்கியிருந்தாங்க. போன வருஷம் வந்து 10,000 வேக்கன்சி இருக்குன்னா அந்த வருஷம் 6244 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ பிசி எம்பிசிக்கு போனோடி 167 மேலே எடுத்த எல்லாருமே வந்து போஸ்டிங் வாங்கியிருந்தாங்க. பிசி முஸ்லீமுக்கு 160 above, எஸ்சிக்கு 164, எஸ்டிக்கு 162, எஸ்சி அறுந்தது இயர் 160 கட் ஆஃப் மேலே வாங்கினவங்களுக்குலாம் போஸ்டிங். அப்போ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே போனோம் எல்லாத்துக்குமே கொஸ்டின் 10,000 வேக்கன்சி. இந்த வருஷம் நமக்கு ஒரு ஹோப் என்னென்னா நிறையா காலி பணியிடங்கள் வந்து இப்போ வந்து இருக்கிறதாகவும், அதனால் வேக்கன்சி 6244 இது வந்து ஒரு 8,500-9,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு பேசுகிறாங்க. அப்படி ஆகிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இப்போ ஓசி அப்படின்னா நீங்கள் வந்து 169+ ஆர் 170 மேலே நீங்கள் எடுக்கிறீங்க, எடுத்திருக்கீங்க இப்போ மேன்சஸ் கரெக்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹோப் இருக்குது. 1769-160 இப்போ பிசி அப்படின்னா பிசி எம்பிசி ஓபிசி வரீங்க அப்படின்னா, ஸோ நீங்களுமே வந்து 168 ஒரு 170 மேலே உங்களுக்கு கரெக்டு அப்படின்னா உங்களுக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மற்ற கேட்டகரி இப்போ பிசி எம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 159+ போட்டிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி எஸ்சிஎஸ்டினாலுமே லாஸ்ட் இயரோட ஒரு 1 or 2 marks வந்து இப்போ எஸ்சிஎஸ்டி அப்படின்னா, ஸோ லாஸ்ட் இயருக்கு வந்து உங்களுக்கு 164 அப்படின்னா, ஸோ இந்த வருஷமும் உங்களுக்கு 164+ பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இந்த அளவு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம்.
இப்போ நான் 185 போட்டிருக்கேன், 180 எனக்கு ஷுவராக கரெக்டுனா 100% வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம். ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை விட உங்களுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேபி ஒரு மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகி ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் க்வெஸ்சின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. நான் சொன்ன மாதிரியே மேக்ஸ்லேயே ஒரு 5 க்வெஸ்சின்ஸ் தப்பாக இருக்கும், ஜென்ரல் தமிழில் வந்து ஒரு 10 க்வெஸ்சின் 90 தான் அட்டன் பண்ணுற அளவு தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப ஜென்ரல் சயின்ஸ்லேயுமே 75 வந்து ஒரு 10 க்வெஸ்சின் ஆர் 8-9 க்வெஸ்சின் வந்து நிறைய பேருக்கு போட முடியாத மாதிரி தான் இருந்துக்கிற பட்சத்தில் ஒரு 180 தொடர்றதே வந்து நல்லா டாப்பர்ஸ்க்கே ஒரு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அப்படிங்கிறப்ப ஸோ 170 மேலே நீங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். அதுதான் வந்து உங்களுக்கு இது எக்ஸ்பெக்ட் பண்ணுது, நான் சொல்கிறது உண்மை அப்படின்லாம் கிடையாது, இது வந்து ப்ரெடிக்ஷன் தான். இப்போ நம்ம பசங்கள்கிட்ட கேட்டது, நம்ம கம்யூனிட்டி போலில் ஓட் பண்ணது வந்து ப்ரெடிக்ஷன் தான். இதை வந்து 100% நான் சொல்கிறது வேத வாக்கு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம், ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, அதையுமே நீங்கள் கேளுங்கள். ஸோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அடுத்த குரூப் 2A வருது அப்படின்னா அதுக்குமே நீங்கள் ரெடி ஆகுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளேயுமே உங்களோட ஒரிஜினல் அட்டெம்ட் எவ்வளோ கரெக்டாக இருந்திருக்கு. இப்போ ரெண்டு செம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செம்லாம் வந்து ஜென்ரல் சயின்ஸில் வந்து கிரேஸ் மார்க் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, ஆப்ஷனில் இல்லாத மாதிரி. ஸோ நான் உங்கள் ஃபைனலாக வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் சைட்டில் ஆன்சர்ஸ்க்கு வரும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் என்ன இப்போதைக்கு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. திரும்பவும் சொல்கிறேன், இது ப்ரெடிக்ஷன் தான், இதான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் நாஸ்டாடமஸ் கிடையாது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு அசம்ஷன், இதே மாதிரி நிறையா சேனலுமே சொல்லுவாங்க, அதையுமே கேட்டுக்கோங்க. பட் உங்களை நம்புங்க, உங்களோட அட்டெம்ப்டை நம்புங்க. தேங்க்யூ. பை பை.